ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து நம்ம நம்மளுடைய நியூ 7 வேர்ல்டு ஒண்டர்ஸில் பெட்ராவை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெட்ராவை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு லாஸ்ட் முடிய ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ நீங்கள் லாஸ்ட் முடிய ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ராவில் இருக்க நிறையா ஹிஸ்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம பெட்ராவோட ஹிஸ்ட்ரிஸை பற்றி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பெட்ராங்கிறது வந்து வெரி பியூட்டிஃபுல் சிட்டி, அது மட்டும் இல்லாமல் அது வந்து ரெட் சிட்டி அண்ட் ரோஸ் சிட்டி அப்படின்னு சொல்லப்படுது. பெட்ராங்கிறது கிரேக்க மொழியில் என்ன பொருள்னா ராக்ஸ். இந்த பெட்ரா எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு கரெக்டாக 4 மலைகளுக்கு நடுவில் இருக்க பள்ளத்தாக்கில் வந்து அந்த மலையை கொஞ்சம் குடைஞ்சு இந்த பெட்ராவை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. மலைகளை குடைந்து கட்டப்பட்ட குகை கோவில் கருவிளம் தான் நமது பெட்ரா. கிமு 3 நூற்றாண்டில் ஜோர்டனை ஆண்ட நமது நெபாட்டியங்களால் கட்டப்பட்டது தான் இந்த பெட்ரா நகரம். கிமு 6 நூற்றாண்டில் வந்து நம் நெபாட்டியங்களோட தலைநகரமாக கூட இந்த பெட்ரா வந்து வழங்குச்சுங்க. அவ்வளோ செல்வ செழிப்போடு இருந்த நகரங்க. இந்த பெட்ராவில் வந்து நிறைய ஸ்பைசஸ், அப்புறம் வந்து நல்லா பெர்ஃப்யூம்ஸ், நல்லா ஸ்மெல்லிங்கான திங்ஸ் வந்து இந்த பெட்ராவில் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த பெட்ரா வந்து ரொம்பவே செல்வ செழிப்போடு இருந்திருக்குங்க. இந்த ஊர் நம்ம பெட்ரா வந்து ட்ரேடிங்லேயும் ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு நகரங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வாட்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு நிறைய அது வச்சுருக்காங்க அவங்க மெத்தட்ஸை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் இந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு ஃபுல்லுமே எல்லா பக்கமும் ராக்ஸாக ஒரு பாலைவனமாக தாங்க இருக்கு. அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு எவ்வளோ தண்ணி வருதோ அந்த தண்ணியை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த கல் இருக்குல்லங்க, அந்த ராக்கையே வந்து அவங்க ஒரு பைப் லைன் மாதிரி வச்சுக்கிறாங்க. பைப்பை அதை வந்து இப்போ வந்து நமக்கு பைப்பே வந்திருக்குங்க. அதை அவங்க அந்த காலத்துலேயே ஒரு பைப் மாதிரி செஞ்சுருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு டேமே கட்டியிருக்காங்க கிமு 6 நூற்றாண்டில். இவ்வளோ செல்வ செழிப்போட ரொம்பவே பியூட்டிஃபுல்லான இந்த பெட்ரா நகரம் வந்து கிபி 363 நூற்றாண்டுலையும், அப்புறம் வந்து கிபி 700 நூற்றாண்டுலையும் பூகம்பனால நம்மளுடைய பெட்ரா நகரம் வந்து பூமியில் பாதி இதுக்கு உள்ளே போயிடுச்சு. அந்த பூகம்பத்தினால நம்மளுடைய பெட்ரா நகரம் வந்து மறைக்கப்பட்ட நகரமாக ஆகி போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பெட்ரா நகரத்தை வந்து யார் மறுபடியும் ரீடிஸ்கவர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கிபி 18 நூற்றாண்டில் வந்து லூடன் அப்படிங்கிற ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் தாங்க இந்த பெட்ராவை வந்து ரீடிஸ்கவர் பண்ணார். அவர் வந்து சுவிட்சர்லாண்டை சேர்ந்த பார்த்தவருங்க. அவர் நம்ம பெட்ராவை ரீடிஸ்கவர் பண்ண உடனே தாங்க இந்த உலகத்துக்கே பெட்ரா இருக்குன்னு தெரியப்பட்டிருக்கு. 1985 வந்து நம்ம யுனெஸ்கோ இதை வந்து உலக கலாச்சார சின்னமாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2007 வந்து நம்மளுடைய அந்த ஒப்பீனியன் போல்னு அவங்ககிட்ட ஃபஸ்ட் வீடியோலேயே சொன்னேங்க. அது உங்களுக்கு தெரியலைன்னா அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நேற்று வந்து நான் சீனா கிரேட் வாலை பற்றி பேசினேன், அதுவும் நீங்கள் பார்க்கணும்னு வைங்களேன். அந்த லிங்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. அந்த ஒப்பீனியன் போலில் வந்து வின் பண்ணி நியூ 7 வேர்ல்டு ஒண்டர்ஸில் ஒன்றா வந்து நம்ம பெட்ராவும் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்குங்க. இப்போ வந்து இந்த பெட்ராவை பார்க்க நிறையா டூரிஸ்டர்ஸ் வந்து பெட்ராவை விசிட் பண்ண போயிட்டு வராங்க. ஆனால் இந்த பெட்ராவை விசிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 டே ஆகாதுங்க, ஒரு 1 வீக் ஆச்சும் வேணும். ஏன்னா இவ்வளோ பியூட்டிஃபுல்லான இடத்த பார்க்குறதுக்கு நம்ம எல்லாருக்குமே கொடுத்து வச்சுருக்கணுங்க. அப்படி ஃப்யூச்சர் இந்த கொரோனா முடிஞ்சவுடனே நான் பெட்ரா போக எனக்காக ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னு வைங்களேன், அதை வந்து நான் உங்களுக்கு லைவாகவே எடுத்து போடுறேங்க பெட்ரா எப்படி இருக்குன்னு. இந்த பெட்ராவுக்கு நம்ம எப்படி தெரியுமா அங்கே போனோம், இந்த ரெண்டு பக்கம் ஃபுல்லுமே ராக்ஸ் தாங்க. சென்டரில் மட்டும்தாங்க நமக்கு நம்ம பாஷையில் சொல்லணும்னு வைங்க ஒத்தையடி பாதைங்க. அந்த பிக்சர் தாங்க இது. இதை பார்த்தீங்கன்னா வைங்க ஒத்தையடி பாதை தாங்க. இதில் வந்து நம்ம டாங்கி, ஹார்ஸ், கேமல் இது 3 மட்டும்தாங்க போக முடியும். அப்போ நான் போனேன்னு வைங்களேன், உங்களுக்கு டாங்கியில் உட்காந்து கேமரா ஸ்டிக்கை பிடிச்சிக்கிட்டே நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே போகிறேங்க. அது மேலே உட்காடுறப்ப நான் சேஃப்டியாக உட்காந்து போயிட்டு வரேங்க, இல்லைன்னா நம்மளை தூக்கி போட்டு அது ஓடிடுவோங்க.
நியூ 7 வேர்ல்டு ஒண்டர்ஸில் நேற்று நம்ம என்ன பார்த்தோன்னா தி கிரேட் வால் ஆஃப் சைனா பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பெட்ரா பார்த்தோம். நாளைக்கு நம்ம நியூ 7 வேர்ல்டு ஒண்டர்ஸில் ஏதாச்சும் ஒன்றை பார்ப்போங்க.